ஸோ இது ரொம்ப ரேரு. இன்னைக்கு எங்களுக்கு வந்து ஃபிஷ் மார்க்கெட்ல கிடைச்சிச்சு. ஸோ இன்னைக்கு இது வாங்கி இது ஒரு காண்டினென்ட் ஸ்டைல பண்ணி சாப்பிட்டு பார்க்க போறோம் எப்படி இருக்குன்னு. செம்ம ஸ்மெல்லா இருக்கு அந்த மீன் ஃபிளேவர் அப்படியே நல்லா இருக்குதுல்ல. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா சீ ஃபுட் பாபிக்யூ பார்க்க போறோம். என்னென்ன சீ ஃபுட் ஐட்டம் பண்ண போறோம்னா இன்னைக்கு ஃபிஷ், ப்ரான், லாப்ஸ்டர் பண்ண போறோம். ஸோ இப்போ பாபிக்யூ பண்ண போறோம். இந்த பாபிக்யூ பண்ற முன்னாடி ஃபர்ஸ்ட் இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டு மேரினேட் பண்ணோம். மேரினேட் பண்ணி 30 மினிட்ஸ் ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் பாபிக்யூ ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இந்த லாப்ஸ்டர் பத்தி சொல்றேன். நார்மலா இந்த லாப்ஸ்டர் வந்து எப்பவுமே கிடைக்காது யாருக்குமே. ஸோ இது ரொம்ப ரேரு. இன்னைக்கு எங்களுக்கு வந்து ஃபிஷ் மார்க்கெட்ல கிடைச்சிச்சு. ஸோ இன்னைக்கு இது வாங்கி இது ஒரு காண்டினென்ட் ஸ்டைல பண்ணி சாப்பிட்டு பார்க்க போறோம் எப்படி இருக்குன்னு. ஸோ வீடியோக்குள்ள போகலாம். எப்படி செய்யறோம் என்ன பண்றோம்னு பாருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரான் வந்து க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ரான் வந்து கிங் சைஸ் ப்ரானு. ஸோ ரொம்ப ஈஸி தான் க்ளீன் பண்ணுறது. ஜஸ்ட் வந்து இந்த இதை வந்து ஷெல்ல வந்து க்ளீன் பண்ணோம். ஸோ அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த ப்ரான் நடுவில் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு கோடு மாதிரி போட்டு இதில் வந்து ஒரு வீன் மாதிரி இருக்கும். இந்த வீன் எடுக்கணும் நரம்பு சொல்லுவாங்க. ஸோ இதை மட்டும் எடுத்துட்டால் இந்த தலையில இருந்து இந்த சதையை எடுக்கணும். லைட்டா கத்திய வச்சு வெட்டி விட்டு பார்த்தீங்கன்னா லாப்ஸ்டர். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி, ரொம்ப ரேரான. அது வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற ஐட்டம் வெளிநாட்டுக்கு. இங்கே வந்து கிடைக்கிறது ரொம்ப ரேர். எங்களுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதை செய்ய போகிறோம், பார்ப்போம் எப்படி செய்யணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இருக்காது. மண்டையில் அவ்வளோவா லைட்டாக பார்த்தீங்கன்னா உள்ள சதை இருக்கும். இது அந்த வயிற்று பகுதியெல்லாம் இருக்கும். இது அவ்வளோவா மோஸ்ட்லி யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஸோ இது வேஸ்ட்டு தான். ஸோ இப்போ வந்து தலையிலேருந்து எடுத்தாச்சு. இப்போ எடுத்தப்புறம் என்ன பண்ணோன்னா ஆக்சுவலி இந்த சைடில் வந்து சிசர் உள்ளே விட்டு இதை வெட்டணும். இந்த ஓடை வெட்டணும். இவ்வளோ தூரம் வெட்டணும், வால் வரைக்கும் வெட்டிட்டு அதே மாதிரி இந்த சைடும் வெட்டணும். நம்ம இந்த சைட்லேயும் வெட்டணும். வெட்டிட்டு இதை லைட்டாக இந்த ஓடை டேர் பண்ணிங்கன்னா வந்துடும். ஸோ இது வந்து அப்படியே நீங்கள் வால்வோட எடுத்துடலாம். இப்போ வந்து இது வெட்டியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா இப்போ இது நல்லா வாஷ் பண்ணோம். ஃபுல்லாக இதெல்லாம் எடுக்க தேவையில்ல. இப்போ இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நடுவில் லைட்டாக வளர்ந்துட்டு நம்ம மசாலா போட்டு ஒரு 30 மினிட்ஸ் ஊற வைப்போம். ஊற வச்சுட்டு நம்ம பாபிக்குள்ளே போடலாம். ஸோ இந்த மண்டை பார்த்தீங்கன்னா இந்த மண்டையில் பெருசாக எதுவும் சதை இருக்காது மோஸ்ட்லி. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் வாஷ் பண்ணணும். நாங்கள் வாங்கும் போதே இந்த ஃபிஷ்ஷை குறுக்கால் போட்டு தான் வாங்கணும். நடுவில் வெட்டி தான் வாங்கணும் பாபிக்குனால. இப்போ இது உள்ளே வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மசாலா போடணும். இதுவும் ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சு பாபிக்குள்ளே சூப்பராக இருக்கும். நம்ம எல்லாமே வாஷ் பண்ணியாச்சு, எல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா மசாலா போட போகிறோம். மசாலா போட்டு நான் சொன்ன மாதிரி 30 மினிட்ஸ் ஊற வைக்கணும். ஸோ நான் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ப்ரான்க்கு மசாலா போட போகிறோம். ஸோ என்னென்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள், பெப்பர் ஒரு 1/2 டீஸ்பூன் போடுங்க. அதுக்கப்புறம் இது வந்து சீரத்தூள், இது சீரத்தூள் இது ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுங்க. ஒரு 1/2 லெமன். ஸோ லெமனில் வந்து சீட் எடுத்துக்கலாம். சீட் எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு தேவையானது உப்பு. நான் இப்போ வரைக்கும் லைட்டாக போடுறேன். கொஞ்சம் மசாலா மிக்ஸ் பண்ணிட்டு டேஸ்ட் வந்துட்டு நான் இப்போ வேணும்னா உப்பு கொடுக்குறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணது. கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம்.
சோ இப்போ இது நல்லா நான் mix பண்ணிட்டேன் இப்போ வந்து என்ன பண்றேனா prawn எடுத்து போட போறேன் நல்லா mix பண்ணனும் பாக்கும்போது ஸ்டார்டிங்ல அவ்வளவு மசாலா கம்மியா இருந்தது பட் நான் பாத்தீங்கனா prawn போட்டப்புறம் பாருங்க எவ்வளவு மசாலா இருக்குனு சோ prawnல என்ன தண்ணி விடுவாங்க ரைட்டா சோ அதனால நீ தண்ணிலாம் ஊத்தி தேவல தேவ போட்டா ஊத்திக்கலாம் மசாலா போடுது சோ இப்போ நல்லா மேகின் பண்ணிட்டேன் சோ இது அப்படியே ஒரு 30 நிமிஷம் ஊற வைப்போம் சோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா ஃபிஷ்க்கு மசாலா போட போறோம் சோ ஃபிஷ்க்கு மசாலா போற மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபிஷ் மேல லைட்டா கோடு போட்டுக்கலாம் அப்பதான் மசாலா இறங்கும் நல்லா இறங்கும் அதா அண்ட் ஃப்ரை பண்ணும்போது பாபிக்யூ பண்ணும்போது நல்லா டேஸ்டா இருக்கும் சோ நான் உப்பு போட்டுக்கறேன் இப்போ வந்துட்டு ஃபிஷ்க்கு வந்து மசாலா போடுறோம் சோ அதே மாதிரி தான் கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து மஞ்சள் தூள் அதே 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் வந்து 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம் 1 டீஸ்பூன் போட்டா இன்னொரு டீஸ்பூன் போடுறேன் ஏன் மிளகாய் தூள் டீஸ்பூன் போறேன்னா கொஞ்சம் ஸ்பைசியா இருக்கும் ஃபிஷ் வந்து யூசுவலா ஸ்பைசியா இருந்தா நல்லா இருக்கும் டேஸ்டா இருக்கும் சோ அதே மாதிரி பெப்பர் வந்து எக்ஸ்ட்ராவே போட்டுக்கலாம் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம் சீரகத்தூள் தேவையான அளவு உப்பு இதுக்கும் லெமன் போடுறோம் ஆஃப் லெமன் போடுறோம் சோ அதே ஆஃப் லெமன் புளியறேன் இப்போ நல்லா mix பண்ணியாச்சு ஃபிஷ்க்கு மசாலா சோ இது அப்படியே எடுத்து ஃபிஷ்க்கு மசாலா போடுவோம் இன்னைக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லா மசாலா போட்டாச்சு நல்லா ரெடியும் பண்ணியாச்சு இது ஒரு 30 நிமிஷம் ஊற வைப்போம் சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இதுக்கு போட போறோம் லாப்ஸ்டர் இருக்கு சோ லாப்ஸ்டர் வந்து நான் இன்னைக்கு எந்த ஸ்டைல்ல செய்றோம் பாத்தீங்கன்னா கான்டினல் ஸ்டைல்ல செய்றோம் நார்மல் மசாலா இல்லாம அது எப்படி செய்யணும் நான் சொல்றேன் பாருங்க சோ இது வந்து 1 டீஸ்பூன் ஆஃப் பெப்பர் போடணும் அப்புறம் தேவையான அளவு உப்பு லைட்டா அப்புறம் லெமன் புளிஞ்சுங்க ஆஃப் லெமன் ஆஃப் லெவல் புளிஞ்சிட்டு நம்ம இதுக்கு வந்து லாப்ஸ்டருக்கு என்ன பண்றோம்னா பட்டர் போடுறோம் பட்டர் வந்துட்டு ஒரு இவ்வளோ எடுத்துக்கலாம் ஒரு ஸ்லைஸ் எடுத்துக்கலாம் அந்த ஸ்லைஸ் ஃபுல்லாக போட்டுக்கலாம் பட்டர் இப்போ பட்டர் போட்டாச்சு பட்டருக்கு அப்புறம் கொத்தமல்லி போடணும் கொத்தமல்லி லைட்டாக சின்ன சின்னதாக நறுக்கி போடலாம் ஸோ பட்டர் போட்டாச்சு கொத்தமல்லி போட்டாச்சு இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இப்போ மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா இந்த லாப்ஸ்டர் எடுத்து அப்படியே அந்த மிக்சிங் அப்படியே இது பண்ணுவோம் ஸோ இது ஃபுல்லாகவே ஸ்பைஸியே இருக்காது அப்படியே பட்டர்லேயே இதாகும் பட்டர் பெப்பர்லேயே ஸோ வந்து இப்போ எல்லாத்துக்குமே மசாலா போட்டாச்சு ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு இப்போது இருட்டும் ஆகிடுச்சு மணி வந்து 6:15 ஆகிடுச்சு ஸோ லைட்டிங் கம்மியாகிடுச்சு இப்போது பாபிக்கு வந்து யூஸ்வலாக வந்து நைட்டில் போட்டால் நல்லாயிருக்கும் ஸோ நாங்கள் அதாவது வந்து இப்போ நைட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நைட் மோட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாபிக்கு மோடு ஸோ இப்போ வந்து இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா ஸோ பாபிக்கோட எங்களுக்கு பாபிக்கு ஸ்டாண்ட் போட்டு ஸோ எனக்கு செட்டாக இருக்குது ஸோ இப்போ வந்துட்டு கோல் வந்து நெருப்பு விட்டு போகிறேன் ஸோ அதுவும் கரெக்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் நெக்ஸ்ட் ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா நெருப்பு விட்டு போகிறோம் நெருப்பு விட்டு என்கிட்ட கோல் இருக்குது ஸோ இந்த கோல் ஃபஸ்ட்டு வந்து அடிக்கிடுவோம் ஒரு ஆக்சுவலி எப்படின்னா ஒரு கோபுரம் மட்டும் லைட்டாக அடிக்கிட்டு நம்மகிட்ட கருப்புரம் இருக்குது ஸோ கருப்புரம் வச்சு கோல் பற்றா கொஞ்சம் சீக்கிரமாக பற்றிடும் சீக்கிரம் வந்துடும் ஈஸியாகவும் இருக்கும் அதுவே ஆனால் 30 நிமிஷம் இருக்கும் நீங்கள் நார்மலாக பற்ற வச்சிங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும் லைக் 1.5 hours மேலே ஆகும் ஸோ நம்ம கருப்புரம் கொஞ்சம் ஈஸி தான் ஸோ இந்த கோலை வந்து நான் அப்படியே அடுக்கிறேன் கோபுரம் மாதிரி ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் வந்து நல்லா கோபுரம் மாதிரி பண்ணிட்டேன் நடுவில் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருக்கேன் இதுக்காக கருப்பரம் போடணும் கருப்பரம் போட்டு லைட்டாக மேலே கூழ் வச்சுட்டு அப்புறம் பற்றிக்குவோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கூழ் அடிக்காச்சு கருப்பரம் வச்சாச்சு பற்றாக்கிறேன் அண்ட் பார்த்தீங்கன்னா காற்றும் பயங்கரமாக அடிக்குது ஸோ அதனால் பத்தம் அடிக்குது ஸோ நான் ட்ரை பண்ணுறேன் நல்லா அந்த கோபுரத்தில் வந்து நெருப்பு ஊட்டியாச்சு இப்போ லைட்டாக விசிறுனா அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் எல்லோரும் வேணும் இப்போ நான் விசிறேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விசிறும் போது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் விசிறக்கூடாது ரொம்ப ஸ்லோவாகவும் விசிறக்கூடாது மைல்டாக வீசினீங்கன்னா இருக்கும் ஏன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வீசினா நெருப்பு ரொம்ப பற்றிக்கும் ரொம்ப ஸ்லோவாக வீசக்கூடாது ஸோ மீடியமாக வீசினீங்கன்னா அப்படியே கங்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும் ஸோ இப்போ வந்து நல்லா நெருப்பு முடியாச்சு இதுக்கு மேலே என்ன பண்ணணும் மறுபடியும் கங்கு போடணும் அப்போ தான் கங்கு போடும்போது ஃபுல்லாக ஹீட் ஆகும்
ஸோ நம்ம பாபிக்யூ பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாகவும் முடிச்சிடலாம் பாபிக்யூவை. இப்போ கொஞ்சம் நெருப்பு கூட்டிட்டு இருக்கு, இதுக்கு மேலே என்ன பண்ணுவேன் நான் மறுநிலை வந்து கோல் போடுவேன், கோல் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அப்படியே விசிறிட்டே இருந்தால் சொல்லிடும். இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கங்கு வந்து நல்லா எரிய ஆரம்பிச்சிச்சு, நல்லா ஹீட் வருது. இப்போ போட்டாலும் ஃபிஷ்லாம் போட்டு நல்லா வெந்துடும் சீக்கிரமாக. அதுக்கு முன்னாடி தான் மேலே போகிற கம்பி, இந்த கம்பியில் லைட்டாக என்ன பண்ணலாம், பட்டர் தடவிக்கலாம். ஸோ இந்த கம்பிக்குள்ள பட்டர் தடவிட்டால் மீனில் ஒட்டாது, நல்லா ஈஸியாக இருக்கும் திருப்பி போடும்போது, மீன் எதுவும் ஒட்டாது. ஸோ நல்லா பட் கம்பியில் பட்டு போட்டுருங்க. ஸோ இப்போ புந்து கம்பி போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு வந்து என்ன குக் பண்ண போகிறோம்னா, ஃபிஷ் குக் பண்ண போகிறோம். ஃபிஷ் போட்டு எப்படி வருதுன்னு பார்ப்போம். நல்லா ஹீட் ஆகிடுச்சு கோல். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மீனை வந்து அப்படியே போட போகிறோம். இப்போ நான் மீன் நல்லா போட்டேன். இப்போ இதில் என்ன பிரச்சனை, இப்போ நெருப்பு வந்துட்டுருக்கு. ஸோ நெருப்பு வந்துட்டு நாட்டு நல்லா கருகிறோம். ஸோ அதனால் என்ன பண்ணலாம்னா, இதை வச்சு மூடி வைக்கலாம். ஸோ மூடி வச்சா அந்த டைமில் நம்ம வேகவும் செய்யும், நெருப்பும் கம்மியாயிடும். ஸோ அந்த வீட்லேயே வெந்துட்டே இருக்கும் மீன். ஏன்னா மீன் வந்து ரொம்ப வேகணும் அவசியம் கிடையாது, லைட்டாக வெந்தாலே போதும். ஸோ இது லைட்டாக மூடி வைக்கிறோம் ஒரு 10 minutes. A few moments later. இப்போ இது மூடி வச்சாச்சு. இப்போ இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதில் வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. என்னென்னா, இது வந்து மூடியும் வைக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, இது வந்து இப்படி திருப்பினா திறக்கும், ஐ மீன் ஹோல்ஸ் ஹோல்ஸாக இருக்கும், 3 holes இந்த சைடு இருக்கும். ஸோ இது எதுக்குன்னா, இப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா நெருப்பு வந்து கம்மியாயிடும், அண்ட் இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா நெருப்பு வந்து அப்படியே அதிலே இருக்கும். ஸோ இது வந்து நம்மளுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கும். இப்போ நெருப்பு அதிகமாக இருந்தால் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சா நெருப்போட இது வந்து கம்மியாகிட்டே இருக்கும், ரொம்ப ஹாட்டாக இருக்காது. ஸோ இப்போ நம்ம நிறைய நெருப்பு வேணும் சொன்னீங்கன்னா இது ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னா நல்லா நெருப்பே நல்லா வேகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 10 minutes ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம்னா, ஓப்பன் பண்ணிட்டு இன்னும் திருப்பி போடுவோம். செம்ம ஸ்மெல்லாக இருக்குது, மீன் ஃப்ளேவர் அப்படியே நல்லா இருக்குதுல்ல. ஸோ ஆல்மோஸ்ட் ஐ திங்க் வெந்துருச்சு நினைக்கிறேன் ஒரு சைடில். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த சைடு திருப்பி போட்டு வேக இருக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், திருப்பி போட போகிறோம். கேர்ஃபுல்லாக திருப்பி போடுங்க, ரொம்ப ஹீட்டாக இருக்கும். சரி, இப்போ திருப்பி போட்டாச்சு, நல்லா வெந்திருக்கு. இப்போ என்ன பண்ணுவோம், லைட்டாக பட்டர் போடுவோம். பட்டர் போட்டு கொஞ்சம் சாஃப்ட் பண்ணுவோம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பியும் போட்டாச்சு, ரெண்டு சைடுமே திருப்பி போட்டாச்சு. இன்னும் ஒரு சைடு வெந்துருச்சு, இன்னொரு சைடு வெந்துருச்சான்னு பார்ப்போம். சரி, பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நல்லா வெந்திருக்கு. ஸோ லைட்டாக அப்படி ஒட்டிருக்கு, பட்டர் கம்மியாக இருக்கிறதா ஒட்டிருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணும் அது. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா மீன் நல்லா வெந்துருச்சு ரெண்டு சைடுமே, அங்கே எடுத்துட்டோம் வெளியே. இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் டேஸ்ட் பண்ணுறதா, அது கிடையாது. கூட வந்து மாமாவும் இருக்காங்க, நானும் மாமாவும் டேஸ்ட் பண்ணிட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். பட் இது டேஸ்ட் பண்ணுற முன்னாடி நமக்கு இன்னும் ப்ரான் இருக்குது, லாப்ஸ்டர் இருக்குது, அதை போட்டு மீன் வந்து வேக வைப்போம். இது சாப்பிட்டு அதையும் சாப்பிடுவோம். நெக்ஸ்ட் கைஸ் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ப்ரான் பபிக்கு பண்ண போகிறோம். ஸோ ப்ரான் வந்து நான் ஸ்குயரில் வந்துட்டு இது பண்ணிட்டேன், சொருவி வச்சுட்டேன் ரெண்டு ஸ்குயரில். ஸோ இதை வச்சு வேக வைப்போம். இது வந்து ரொம்ப நேரம் வேலை தேவையில்ல, சீக்கிரமாக வந்துடும். சீ ஃபுட் ஐட்டம் எல்லாமே சீக்கிரமாக வந்துடும். ஜஸ்ட் 2 minutes திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வச்சாச்சு ஸ்குயரில், ஏன்னா ரெண்டு ஸ்குயரில் இருக்குது, நான் வச்சுட்டேன் ப்ரானை. 2 minutes லைட்டாக முடி வைப்போம், ஏன்னா ஓவர் ஹீட்டாக இருக்குது. ஸோ நான் 2 minutes முடி வச்சுட்டு டக்குனு ஓப்பன் பண்ணுறேன். கேஸ் மீன் குக் பண்ணி எடுத்தாச்சு, நல்லா சுட சுட சுடன்னு இருக்கு. இப்போ நான் டேஸ்ட் பண்ண போகிறேன், டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். நான் மட்டும் டேஸ்ட் பண்ணல, என் கூட மாமாவும் இருக்காங்க, அவங்க டேஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ சாப்பிடுவாங்க கண்டிப்பாக. மீன் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது, நல்லா வெந்திருக்கு, சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். மீன் செம்ம டேஸ்டாக இருக்குது, உண்மையாக சூப்பராக இருக்குது. அந்த பாபிக்குல போய் அந்த நெருப்பு ஸ்மெல் நல்லாவே இருக்குது. ஸோ வந்து அந்த ஃப்ளேவர் எல்லாமே நல்லா இருக்குது, ஃபிஷோட ஃப்ளேவர் ரொம்ப அதிகமாக இருக்குது, அண்ட் மசாலாவும் இன்னும் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு மீன் நல்ல டேஸ்ட்டுங்க, நல்லா வந்து தந்தூர் ஆயிருச்சு. ஆனால் வீட்டில் செய்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த த்ரில்லிங்கோட சாப்பிட்றதுனால ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. மீன் ஆனால் ஃப்ரெஷ் மீன் இன்னைக்கு, அதனால் ஒன்றும் டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ இதை ட்ரை பண்ணுறது வந்து எப்படின்னா, நீங்கள் வீட்டில் வந்து உங்கள் ஸ்பேர் டைமில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபேமிலியோடு சேர்ந்து சாப்பிடுங்க, அதுவும் இப்போ தான் வந்து ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா இருக்கும். ஸோ எங்கள் வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க, சின்ன பசங்க குட்டீஸ் நிறைய இருக்காங்க. ஸோ எங்கள் வீட்டில் பேசிக்கலாம் நான் நான்வெஜ் எப்படி சாப்பிடணும் அதே மாதிரி எல்லாருமே நல்லா சொல்கிறாங்க. சின்ன பசங்கலேருந்து எல்லாருமே சொல்லுவாங்க. இந்த கீழே ஒருத்தர் கட்டிகிட்டே இருக்கான், என் அண்ணன் பையன். ஸோ அவனுக்கு மீன் தான் ரொம்ப பிடிக்கும். உங்கள் வீட்டில் எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க மீன். ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணி சொல்லுங்கள், அண்ட் உங்களோட ஃபீட்பேக்கும் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு, எப்படி பண்ணியிருக்கேன்னா. ஸோ கைஸ் இப்போ வந்து ப்ரான் வந்து ஒரு சைடு நல்லா வெந்துருக்கு நினைக்கிறேன், இப்போ திருப்பி போடுறேன். நல்லா வெந்துருக்கு, நல்லா அந்த கோலில் வந்து அந்த பாபிக்கு பண்ணமாக அந்த கறி லைட் லைட்டாக இருக்குது, நல்லா ஸ்மோக் ஆகிருக்கு ப்ரானு.
இப்போ பாருங்க எப்படி இருக்குன்னு நல்லா நல்லா வெந்திருக்கு. ஸோ ஒரு சைடு வெந்துருச்சு, இன்னொரு சைடு தான் வேகணும். இந்த ஒரு பவுன் வேணும். ஸோ ஃபுல்லாக வேகட்டும், வெந்தோடனே டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன் பவுன் எப்படி இருக்குன்னு. கண்டிப்பாக அதுவும் நல்லா இருக்கும், டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். நானும் மாமாவும் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். டேஸ்ட் பவுன் நல்லா வெந்திருக்கு, ரெண்டு சைடுமே நல்லா வெந்துருச்சு. ஸோ என் தெரிஞ்சு எடுத்துடலாம், எடுத்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நான் எப்படி இருக்குன்னு. ஸோ கைஸ், இப்போ வந்து நம்ம ப்ரானை சாப்பிட்டு பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்னு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நல்லா வெந்துருக்கு, இது ஒன்று தான். ஸோ இதை நான் சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ மாமாவும் இருக்காங்க, மாமா ஜாயின் பண்ணுறாங்க. வெந்திருக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக நல்லாவே வெந்திருக்கு. ஸோ நல்ல ஜூஸியாக இருக்கு, ஃப்ளேவர் சூப்பராகவும் இருக்கு, லைட்டாக வந்துருக்கு, ரொம்ப கடைகளாக இல்லை, சூப்பராக இருக்கு, ரொம்ப டேஸ்டாக இருக்கு, அமேசிங்காக இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஈவினிங் டைத்துலாம் வெளில போயெல்லாம் சாப்பிடலாம், அதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும், எஸ் உடம்பும் நல்லா இருக்கும். இன்னொரு பீஸ் எடுத்துக்கிறேன். கேமராமேன் நீங்கள் இல்லாமல் ஃபேமிலியோட ஷேர் பண்ணி சாப்பிடுங்க. அண்ட் ஃபைனலி இப்போ என்ன செய்ய போகிறோன்னா, லாப்ஸர் செய்ய போகிறோம். எல்லாமே செஞ்சாச்சு, மீன் செஞ்சாச்சு, ப்ரான் செஞ்சாச்சு. இப்போ ஃபைனலாக வந்து லாப்ஸர் செஞ்சு சாப்பிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து மெதுவாக தான் குக் ஆகணும், ஸ்லோ குக் ஆகணும், ரொம்ப வேகமாக குக் ஆகக்கூடாது இது. ஸோ மைல்டான ஹீட்டில் மைல்டாக குக் ஆகணும். ரொம்ப ஓவர் குக் ஆயிடுச்சுன்னா ஒருத்தில் வந்துடும், ஒருத்தில் வேகாது. ஏன்னா இது வந்து மீட் பார்த்தீங்கன்னா பெரிய மீட், ரொம்ப பெரிய பெரிய மீட்டு. ஸோ ஸ்லோ குக்லேயே பண்ணணும், இல்லாட்டி ஒரு சைடு வேகுந்துடும், ஒரு சைடு வேகாது. அந்த ஒரு சைடு கறிக்கிறோம், இந்த சைடு கறிக்கிறாங்க. ஹேய், இது யார் தெரியுமா? இது வந்து அம்தன், உன் பேர் அம்தன, என் அண்ணன் பையன். ஹாய் சொல்லுமா, ஹாய் சொல்ல. இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நெருப்புலாம் கம்மி ஆயிடுச்சு, சொன்ன மாதிரி தான் ரொம்ப ஓவர் ஹீட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மீடியமாக வேணும். என்னமா இது, இது என்ன இது, மிம்மியா? என்ன இது, அங்கே சொல்லு, அங்கே சொல்லு, பார்த்து சொல்லு, என்ன இது? ஸோ இப்போ லாப்ஸ்டர் போட்டாச்சு, கிட்டத்தட்ட நான் ஒரு 5 to 10 minutes அப்படியே விட்டேன். இப்போ திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குங்க. என்னமா லோ ஃப்ளேம்லேயே அது வேகுது லைட்டாக. ஐ திங்க் சைட்லாம் பாருங்க, நல்லா பாருங்க, மீட்லாம் வெந்துருச்சு சைடில் நல்லாவே. ஸோ இன்னும் இங்கே தான் வேகலை, நடுவில் வேகலை. ஸோ நம்ம திருப்பி போட்டு லோ ஃப்ளேம்லேயே இது வேக வைக்கணும். ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சா இது வேகும் நல்லா. ஸோ நம்ம இப்படியே வைக்க வேணாம், ஓப்பன்லேயே வச்சா ஃப்ளேம் அதிகமாகிட்டே இருக்கும், ஏன்னா காற்று வர அடிக்கிறது, ஃப்ளேம் அதிகமாகிட்டே இருக்கும். அப்பப்போ லைட்டாக மூடியே வைப்போம். ஸோ மூடி வச்சா லோ ஃப்ளேம்லேயே இருக்கும். அண்ட் நம்மளுக்கு ஃப்ளேம் ஜாஸ்தியாக வேணும்னா அப்போ வந்து ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம், இல்லாட்டி க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஆஃப் ஓப்பன் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா லாப்ஸ்டர் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு, நல்லா குக் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஓடலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா அந்த கலர் சேஞ்ச் ஆகி நல்லா உள்ள மீட்லாம் நல்லா வந்துருச்சு, சைடில் பக்கமே தெரியுது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டைம் எடுக்க முடிஞ்சு, ஆல்மோஸ்ட் முடிஞ்சு, இப்போ எடுத்துட்டு டேஸ்ட் பண்ண போகிறோம் நானும் மாமாவும். அண்ட் பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓடை பிரிக்க போகிறேன், ஓடை பிரிச்சுட்டு அப்படியே மீட் சாப்பிட்லாம். இப்போ டேஸ்ட் பண்ண போறோம். ஸோ நான் சாப்பிட்டு பார்த்து சொல்றேன் எப்படி இருக்கேன்னு. டிஃப்ரெண்ட் ஸ்டைல இருக்கு, ரொம்பவுமே சூப்பராக இருக்கு, நல்லாவே இருக்கு, ரெண்டு புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கும், ஃபீல் ஆகுது. பட் உண்மையாகவே சூப்பராக இருக்கு, டிஃப்ரெண்ட் ஸ்டைல் இது வந்து இன்னும் கிடையாது. லைக் கண்டினியூஸ் ஸ்டைல் மாதிரி செஞ்சிருக்கோம், ஜஸ்ட் பெப்பர் போட்டு பட்டர் போட்டு செஞ்சிருக்கோம், நல்லா ரொம்பவே நல்லா இருக்கு, அமேசிங். மாமா நீங்க வந்து டேஸ்ட் பண்ணுவோம். ஒரு நண்டும் ஒரு இறாலும் கலந்த மாதிரி இருக்கு, ஃப்ரெஷ்ஷு, நல்லா இருக்கு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேட்டேன், நானும் தான் ஃபஸ்ட் டைமு. பட் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை சாப்பிட்ணுன்னு, நிறைய பேர் யூடியூப் பார்ப்பேன், நிறைய பேர் பழசாம சவுத் கொரியா சைடு சைனால நிறைய பேர் பெரிய பெரிய ஆப்ஷன் சாப்பிடுவாங்க, ரொம்ப ரொம்ப ஆசை எனக்கு சாப்பிட்ணுன்னு. பட் நீங்கள் ட்ரை பண்ணிட்டேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ஒரு குட் ட்ரை, நல்லா டேஸ்டாக இருக்கு. ஸோ கைஸ் லாப்ஸ்டர் வந்து டேஸ்ட் பண்ணியாச்சு, சூப்பராக இருந்துச்சு, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக நாங்கள் ட்ரை பண்ணோம், கவுண்டிங் ஸ்டைலில் நல்லாவே வந்துருந்துச்சு. மண்டையும் பிரித்து சாப்பிட்டாச்சு, உள்ளே சதெல்லாம் சாப்பிட்டாச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த பார்பிக்யூ ஃபேமிலியோடு நாங்கள் ட்ரை பண்ணோம், செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இன்னும் நிறைய வீடியோ பண்ணுவேன், குக்கிங் வீடியோ நிறைய பண்ணுவேன், ப்ளாக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சி யூ கைஸ் இன் அனதர் வீடியோ, பை பை.